ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னவா பண்ற? பா பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே சேஃபாக தான் இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் இப்போ நாங்கள் பேசும்போது கொஞ்சம் வெயில் அடிக்குது, மழை கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, நைட்டெல்லாம் மழை பெஞ்சிச்சு. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்படியே வெயில் அடிக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒரு டைம் சின்னதாக ஒரு மணி நேரம் மழை வந்துட்டு போட்டோம். கடவுளே, மழையை நம்ம வேண்டாம்னு சொல்ல, மழையை நம்பி நிறைய விவசாயிகள் இருக்காங்க. இது அநியாய மழைங்க. இந்த வருஷம் இதே மழையை நம்பி நிறைய உசுறுகளும் சேதம் ஆயிருச்சு. அதனால மழை வரட்டும், கொஞ்சம் அளவோட வரட்டும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். இறந்தவங்க ஆத்மா சொர்க்கத்துக்கு போட்டுன்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த மழை யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காம சுமூகமாக போகட்டும்னு நாங்கள் வேண்டுறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ப்ரே ஃபார் வயநாடுன்னு சொல்லிட்டு நிறைய ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை வந்து கண்டிப்பாக, அதனால தான் நேற்று நான் ஃபோட்டோ கூட ஃபேஸ்புக்கில் ப்ரே ஃபார் வயநாடுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக வயநாட்டுக்காக இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் நிறைய கமெண்ட், நான் இன்னும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கமெண்டாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சேஃபா, நீங்கள் சேஃபா, நீங்கள் சேஃபா. ஏன்னா வயநாடு அப்படின்னு சொன்ன உடனே எங்களை ஞாபகம் வச்சுக்கிட்ட எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கோம். நிறையா உதவிகள் பண்ணுறதுக்கு நிறையா முடியுமா, என்ன உதவி பண்ணலாமா எங்கள்கிட்ட கேளுங்க கேளுங்க, நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய பண்ணலாங்க, ஆனால் நம்ம இப்போ போய் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க நிறைய இங்கே வந்து மீட்பு நடவடிக்கைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க என்னதான் கேட்டு விசாரிச்சதுக்கே சொல்லிட்டாங்க, இப்போ ஒரு உதவியும் வேண்டாம், ஏன்னா இங்க நிறைய ஃபுட்டா இருக்கட்டும், நிறைய உதவிகளுக்கான இது எத்தப்பட்டிருக்குது, நிறைய வந்திருக்கு. ஆனா அதை வந்து எடுத்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை, நிறைய உடல்கள் இன்னும் மண்ணுக்குள்ள இருக்குது. அதை எடுக்கிற போராட்டத்துல தான் நாங்க இருக்கிறோம். எதுவுமே இங்க கவர்மெண்ட் கொடுத்த பொருளே இங்க வந்து அப்படியே கிடக்கு. எதுவும் நீங்க கொடுக்குற ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் அது வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்காக இப்போ எதுவும் கொண்டு வர வேண்டாம். ஏன்னா நிறைய நிவாரணப் பொருட்கள்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டிகளே நிறைய பிளாக் ஆயிருச்சான். எதுவும் ஒரு மீட்பு பணிக்குழுவுக்கே அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாத சூழ்நிலை ஆயிருச்சு. அதனால யாரும் வர வேண்டாம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இங்கே போகவே முடியல. கண்டிப்பாக நாங்கள் இதெல்லாம் ஒன்று சால்வ் ஆகி முடிச்சதோடு அவங்களுக்கான தேவை, அத்தியாவசிய தேவையான பொருட்கள் நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அப்படி நாங்கள் கொடுக்கும்போது எங்களால் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நாங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட உதவி கேட்குறோம். ஓகேங்களா? அதனால செய்யணும்னு நினைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக நம்ம கடல் அளவு செய்ய முடியலை, என்னால் கடுகு அளவாவது நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. பெருசாக கொடுக்க முடியலை, என்னால் சிறுசானாலும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கடவுள் நமக்கு கொடுப்பாருன்னு ஒரு சொல் இருக்கு, அது உண்மைதான். என் விஷயத்துல எங்க விஷயத்துல அது நிஜமாவே அது நடந்த உண்மைகள் தான். அதனால நாங்க கொடுக்க முன்னேறிய முன்னோட்டு போனப்பதான் எங்களுக்கு இந்த பதில் வந்துச்சு. எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி நிறைய கேட்டவங்களுக்காகவே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. நேத்து கூட ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்க பெரிய யூடியூபர் தான், அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க, தயவு செய்து இப்ப கொண்டு வராதீங்க, நீங்க வண்டி வாகனங்களோட இங்க வரும்போது ரொம்ப மீட்பு பணிக்கு தடையா இருக்கு. அதனால நீங்க பின்னாடி வாங்க, இல்ல கலெக்டர் மூலமா கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்க கலெக்டரை பார்த்து கொடுக்க வேண்டாம், மக்களை நேர்ல பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது நம்ம கொடுக்குறோம், ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்க்கணுன்ற ஒரு ஆசையாகவும் இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் இந்த அரளிபுரளி கொஞ்சம் வந்து ஓயட்டும், அதுக்கப்புறம் போய் நேரிட்டு அவங்களை பார்த்து எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம செய்ய வேண்டிய உதவியை கண்டிப்பாக செய்வோம். ஓகேவா? ஆனால் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பெரிய மனசுக்கே நம்ம பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா மக்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம உதவிகள் எப்படி இருக்குது, நம்ம எப்படி உதவி பண்ணுறோன்றதை வச்சு தான் நம்ம மனசு எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நன்றி. நிறைய பேர் உதவி பண்றீங்க, மக்களான நீங்களும் கேட்டீங்க, நிசா மேம் அவங்களும் கேட்டாங்க, இவ்வளவு திறக்கலையும் எங்களால அவங்க பாக்குறாங்கன்னு நேத்து தான் எங்களுக்கே அது தெரிய வருது. நம்ம வீடியோஸும் பாக்குறாங்க, நம்மளையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு பெரிய பெரியவங்க எல்லாம் கேட்கும் போதுதான் நாங்க யோசிக்கிறோம், இவங்களும் நம்மளை பாக்குறாங்களோ அப்படின்னு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அப்ப நமக்கு ஒண்ணுனா துடிக்கக்கூடிய மக்களான நீங்களும் எல்லாருமே இருக்கீங்கிறதான் எங்க என்னடி ஒரு மாதிரி. இல்லம்மா, ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி நிறைய உறவுகள் வந்து கஷ்டம்ன்றது நம்மள நினைக்கிறது வேற, அங்கே ஏதாச்சும் பிரச்சனைனா வேற யாருக்கும் உதவினா கூட நீங்க கேளுங்கண்ணா அப்படின்னு ஒரு இதா சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய மனசு. கண்டிப்பா காசு இருக்கானா, நீங்க எதுவும் வாங்குறதுக்கு காசு இருக்கானா, சங்கடப்படாம இருக்கானா, அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கண்ணா நான் போட்டு விடுறேன்னு கேட்டேன், நீங்களும் இருக்கீங்க, எதுவும் நினைக்காதீங்கப்பா, அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுக்கு கேட்டவங்களும் இருக்காங்க.
உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம ஒரு ஆளுக்கு செய்யணும்னு நினைச்சாலே நம்மளை கடவுள் நல்லா வச்சுக்குவாருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா 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 அதே மாதிரி நிறைய பேத்துக்கு சொல்லிக்க விரும்புறோம். நாங்க சேஃப் தான், நாங்க சேஃப் தான், நீங்க சேஃபா இருக்கீங்கன்றத வச்சு ஒரு வீடியோ வச்சு போட்டுருங்க, டெய்லி பேசி போடுங்க, டெய்லி பேசி போடுங்கிறீங்க. நம்ம நார்மல் ஒரு நிலைக்கு இன்னும் மனசளவுல வரப்படலை, எங்களால காமெடி எதுவுமே எடுக்க முடியல. உங்களுக்கு நம்ம உறவுகளுக்காக நாங்க ஈவினிங் பேஸ்புக்ல லைவ் வரோம், ஏன்னா எங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அந்த உறவுகளுக்காக சத்த நேரம் வந்து பேசிட்டு போறோம். மத்தபடி லென்த் வீடியோ போடணுமேங்கிற ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃப்ரீயா நம்ம வருவோம் பாத்தீங்களா, நல்லா கலகலன்னு அந்த வந்து வரமாட்டேங்குது. 500 குடும்பம் ஃப்ரீயா ஒரு காமெடி பண்றதுக்கான ஒரு மன சூழ்நிலை உருவாகல. சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம கடந்துதான் ஆகணும். அப்ப நம்ம சமைக்காம நம்ம சாப்பிடாம இருக்கவே முடியாது, ஏன்னா நம்மளை நம்பி 8 உயிர்கள் வெளியிலே இருக்கு, 2 உயிர்கள் உள்ளே இருக்கு. நாங்க பட்டினி கிடக்கலாம், நம்ம சின்ன குட்டிங்க எப்படி இருக்க முடியும்? அதனாலயே நம்ம அன்னாட லைஃபை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கிறோம். ஆனா மனசளவுல கொஞ்சம் பாதிப்பா தாங்க இருக்கு. இந்த சூழ்நிலை நமக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப, அவங்க வேற நம்ம வேற கிடையாது, எல்லாருமே உசுறு ஒண்ணுதான், வலி ஒண்ணுதான். அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நேத்து இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. அதனால இதுல நீ பெரியவளா, நான் சின்னவளா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காதீங்க. இருக்கிற லைஃப் ஒண்ணுங்க, அதை நிரந்தரமா எல்லாரும் ஒன்னா நினைச்சு வாழ்வோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில நம்ம இனி பாத்தீங்களா, அவங்க பக்கத்து வீடு பக்கத்து வீடா கூட இருந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கவங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையா இருந்திருக்கலாம், பேசிக்காம இருந்திருக்கலாம், பிள்ளைங்க ஒரு சின்ன பிள்ளைங்க தம்பியில சண்டையா இருக்கலாம், ஒரு அண்ணன் தம்பி இருந்திருக்கலாம், அண்ணன் தம்பிகளும் ஒரு சொத்து தகராறு அந்த தகராறுல பேசிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாருங்க, ரெண்டு பேரும் நினைச்சா கூட பேசிக்க முடியாத சூழ்நிலை, ஒருத்தர் இருப்பாரு ஒருத்தர் இல்ல, அப்ப நினைச்சா கூட பேசிக்க முடியாத சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்துட்டார். அந்த மாதிரி எந்த யாருக்கிட்டையுமே எந்த ஒரு மன வருத்தமும் வச்சுக்க கூடாது. இதுல இருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அப்பப்ப பேசி தீர்த்துக்கணும், 24 மணி நேரம் நம்ம வந்து ஜாலியா இருக்கணும். எனக்கு ஒரு சிம்பிளா உனக்கு வந்து ஒரு அடுக்கு கோர்வையா சொல்ல தெரியல, ஜாலியா இருங்க, மனசை வந்து எப்பவும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. போட்டி போறாமையில மனசை நிறைச்சுக்கிட்டு குப்பை மாதிரி கண்டதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு போகும்போது நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம்? எவ்வளவோ சொத்து முதல் வச்சிருந்துருப்பாங்க, அங்க இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்தவங்க அதிகமா பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களால இப்போ 10 பைசாவுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவன் நினைச்சா நம்மளை எந்த நிலையிலையும் எத்துச்சிருவான்றது ஒரு நம்ம மனசளவுல நினைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால எந்த ஒரு குப்பையும் மனசுல சுமக்காம எப்பவுமே நம்ம வந்து அன்பை மட்டுமே செலுத்துவோம். எல்லாருக்கும் அது கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம அன்பை செலுத்திக்கிட்டே இருப்போம், ஆண்டவன் நமக்கு அன்பை கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பளே நம்ம இருப்போம். பணம் நிரந்தரமே கிடையாதுங்க, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். குணம் அதுதான் நம்மக்கிட்ட என்றைக்குமே வேணும். நம்ம அடுத்தவங்கள்ட்ட பரிமாறுற அந்த ஒரு அன்பு, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றா துடிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு, நம்ம எல்லாருக்குமே அந்த மனசு இருக்குது. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற அந்த உறவுகள்கிட்ட நான் கெஞ்சிக்கிறது என்னன்னா, அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது, அவங்கள காயப்படுத்தி பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள். அவங்கள நம்மளை ஒருத்த பாருங்கள், நம்ம நிலைமையில இருந்து அவங்க நிலைமையில இருந்து நம்மளை யோசிங்க. அதாவது அந்த நான் ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு வீடியோ சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். என்னன்னா, நமக்கு ஒருத்தர் மேல கோபம் வருது, நம்ம ஒருத்தர் மேல நம்ம காயப்படுத்துற மாதிரி மனசுல பேசுறோம் அப்படின்னு, நம்ம மனசளவுல காயப்படுத்துற மாதிரி பேசணும் நினைக்கும் போது பேசிட்டாலும் அந்த வீடியோவை எடுத்து பாத்துக்கணுன்றதுக்காகவே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான்டா வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை, இந்த இதுக்காகவா நீ இந்த இப்படி போட்டி பொறாமை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால மக்கள் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி கடவுள் வந்து சில விஷயங்களை நடத்தி காமிச்சு இவ்வளவுதாண்டா வாழ்க்கை நமக்கு அடிக்கடி நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால சோகமாவே போகுதுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. என்ன இவங்க பேசினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே சொல்லிதான் நம்ம பேச சொல்றோம், இவங்களும் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்களே நினைச்சிடாதீங்க. எங்க ஃபீலிங்க உங்கள்ட்ட சொல்லாம யாருக்கும் சொல்ல முடியும், நாங்க மட்டும்தான் பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, நல்லதோ கெட்டதோ உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், ஓகே என்னடா இவங்க இங்க இருந்துகிட்டு அங்க போகலையே அப்படிங்கறதெல்லாம் நினைக்க கூடாது. அதுக்கான விளக்கத்தையும் உங்ககிட்ட நாங்க சொல்லுவோம். எல்லாருமே அங்க அவரு இப்ப இன்னைக்குதான் முதலமைச்சர் வர்றாரு, ரொம்ப பிளாக் போற, அதாவது நம்ம எது கொண்டுட்டு போனாலும் அந்த வண்டி அங்க போய் சேர முடியாத அளவுக்கு வண்டிகள் பிளாக்கு, எங்கேயும் போக முடியாது சொல்றாங்க. நம்ம எதை செஞ்சாலும் மனசுக்கு திருப்தி, அவங்களுக்கு நேரிட்டு செஞ்சோம்னா அது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. ஏன்னா இப்ப அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் எல்லாரும் மண்ணுக்குள்ள கிடக்கும் போது நிம்மதியா சாப்பிட கூட முடியாது அவங்களால. அப்படி அந்த நேரத்துல நம்ம போய் என்ன கொடுத்தாலும் அது அவங்களுக்கு உபயோகப்படாது, வாங்கி அப்படி தூர போட்டுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நம்ம அவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் போகல. அப்படி செய்யும் போது கண்டிப்பா உறவுகளாவது உங்களை நேரிட்டு காமிக்கனாச்சும் நாங்க வச்சிருவோம்.
அதனால என்னடா அண்ணன் சோகமாவே பேசிட்டு இருக்கா நினைக்காதீங்க, நாங்களும் சேஃபா தான் இருக்கோம், நீங்களும் நல்லபடியா பத்திரமா இருங்க. நாளையில இருந்து நம்ம பேசும்போது நார்மலா நல்ல சந்தோஷமா பேசக்கூடிய ட்ரை பண்றோம், ட்ரை பண்றோம் ஒரு சூழ்நிலைக்கு வர்றோம். நீங்களும் பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஆனா இன்னைக்கு டைம் கிடைச்சா உறவுகளான உங்களுக்காக காமெடி கிடைச்சா ஷார்ட்ஸ் நாங்க எடுக்க முயற்சி செய்கிறோம், லென்த் வீடியோவும் எடுக்க முயற்சி செய்கிறோம். இப்படி கட்டத்துல இப்படி காமெடி எடுக்கிறீங்கன்னு அதுலயும் கஷ்டப்படுத்த வந்துடாதீங்க, இதுவும் கடந்து போகும். ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்ங்க.